சொசைட்டிக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு படம். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றி படம் காத்திருக்கு. நிச்சயமா இந்த திரைப்படம் சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வரும்னு நான் நினைக்கிறேன். என்னமோ நடக்குது. அது டீமோட செகண்ட் படம். ராஜபாண்டி சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. எங்களுடைய இசை இளவல் பிரேம்ஜி மியூசிக் போட்டிருக்காரு. எல்லாரும் பற்றி கம்பெனி ஆர்டிஸ்ட்னுவாங்க. அந்த மாதிரி கம்பெனி ஆர்டிஸ்ட் கம்பெனி மியூசிக் டைரக்டர் அப்படி ஆகிட்டாங்க. ஸோ அதனால் எங்களுடைய ட்ரிபிள்இல வந்து பிரேம்ஜி மியூசிக் பண்ணணும்னா நான் மட்டும்தான் நடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தம்பி கொஞ்சம் மனசு மாறிட்டான். அடுத்து பெரிய பிளான்ஸ்லாம் போட்டுட்டுருக்கிறேன். இந்த படத்துக்கு வந்து வெங்கடேஷ் சார் வரல கேமரா. சுஷ்டி டாங்கே கதாநாயகா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஒரு சோஷியல் காஸ் அப்படின்னா நாங்கள் வந்து கருத்து சொல்லலை, வந்து நடைமுறையில் நடந்துட்டுருக்கிற ஒரு விஷயத்தை வந்து எடுத்து சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் வந்து எல்லா பெற்றோர்களும் இதை கண்டிப்பாக இதை பார்க்கணுன்ற ஒரு இது இருக்கும். அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். இந்த படத்தில் வந்து மிக முக்கிய கதாபாத்திரத்தில் வந்து ரெண்டு பேர் சொல்லலாம், ரெண்டு பேக் போன் ஆஃப் தி ஸ்டோரின்னு சொல்லலாம். ஒன்று வந்து சரண்யா பொன்வண்ணன் மேடம், அப்புறம் சமுத்திரகனி அண்ணன். சமுத்திரகனி ஒன்றும் வரல, வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருடைய ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோலு. இந்த படத்தை தூக்கி நிற்கிறதே அவங்க தான். அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் நாங்கள்லாம் இருந்திருக்கிறோம். ஸோ அதனால் தேங்க்ஸ் டு சன்னி மேடம் அண்ட் கனி அண்ணன். இந்த படத்தில் வந்து முக்கியமாக எல்லாருமே என்னென்னா முக்கிய கதாபாத்திரம் முக்கிய கதாபாத்திரம் சொல்லிட்டே இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து இதில் எல்லாருமே ஒரு முக்கியமான இதுதான். ஏன்னா இந்த படம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு சின்ன கேரக்டரும் சரி பெரிய கேரக்டர் சொல்லி அதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து அந்த படமாக நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இதில் வந்து ஒரு மிக முக்கியமான இன்னொரு முக்கியமான ரோலில் வந்து அவர் கேமியோ ரோஹிணி மேடம் பண்ணியிருக்காங்க. அதாவது மக்களுக்காக பேசியிருக்காங்க. ஸோ அதனால் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ரோஹிணி மேடம். அதுக்கப்புறம் வந்து ராதா ரவி சார் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கருணாஸ் அண்ணன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தேவதர்ஷினி மேடம், அப்புறம் வந்து ஷண்முகசுந்தரம் சார். ஸோ ஆகும்போது நிறைய ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது. மியூசிக்கை பற்றி சொல்லணும்னா வந்து எனக்கு அறிமுகமாக போது யுவன் சார் ஸ்டுடியோவில் தான் அறிமுகம் பண்ணார். அது அறிமுகம் பயங்கரமான அறிமுகம், அதை சொல்ல வந்து நேரம் பத்தாது. ஸோ வந்து அஸ்வின் கீபோர்டு இருந்து அவர் ஏற்கனவே ரெண்டு மூணு ஆல்பம்ஸ் பண்ணி படம் பண்ணியிருக்காரு. ஸோ நாங்கள் ட்ரிபிள் வி ரெக்கார்ட்ஸ் படம் ஆரம்பிக்கணும் போது நான் தான் சார் பண்ணுவாங்க படத்துக்கு மியூசிக் அப்படின்னாரு. கண்டிப்பாக சார் நம்ம சேர்ந்து பண்ணுவோம். அப்படி தான் என்னமோ நடக்குது வந்தது. அதுலேயும் சூப்பரான பாடல் கொடுத்துறாரு. இதுலேயும் அச்சமிட்டிலும் சூப்பரான பாடல்கள் கொடுத்துருக்காங்க. மேலும் படம் பண்ண போகிற படங்களிலும் நிறைய நல்ல நல்ல பாடல்களை கொடுக்கணும். யார் இது? ஏதோ பெரிய நெட்வொர்க்காக இருக்கும்னு நினைக்கலாம் சார். ஒரு மாடர்னாக இருந்த ஒரு டெலிஃபிலிமை பார்த்துட்டு இந்த காலத்துக்கு இந்த பையன் இது பண்ணுவான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்த எனது மரியாதைக்குரிய அண்ணாச்சி அவர்களுக்கு என் முதல் நன்றி. இரண்டாவது தடவையாக இந்த டீம் திரும்ப சேர்ந்து பண்ணுவோன்னு சொல்லி அதுக்காக பல போராட்டங்கள் பல இதெல்லாம் பண்ணி எனக்காக பண்ண என்னுடைய தயாரிப்பாளர் திரு வினோத்குமார் அவர்களுக்கு என்ன பண்ண எப்போதுமே ஃபஸ்ட் படத்துலையும் சரி இந்த படத்துல சரி ஒரு ஆடியோ ரிலீஸாக இருக்கட்டும் ஒரு ட்ரெய்லர் ரிலீஸாக இருக்கட்டும் ஷோவாக இருக்கட்டும் எதுலேயுமே முதல்ல வந்து கலந்துக்கிற என்னுடைய அன்பு சகோதரர் வெங்கட் பிரபு அவர்களுக்கு நம்ம மனமார்ந்த நன்றி. வந்திருக்கிற பொன்வண்ணன் சார் அவர் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட், ஸோ அவருக்கு நன்றி. சரண்யா மேடம் ரோஹிணியை பற்றி நான் சொல்ல வேண்டாம், அவங்க எல்லாம் எங்கள் டீமில் இருக்காங்க. சென்னை 28 டீம் எல்லாருக்குமே வருகன்னு வரவேற்கிறேன். இந்த விழா நாயகனை சிறப்பிப்பதற்காக வந்திருக்கிற அருமை சகோதரர் யுவன் சங்கர் ராஜா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் இருக்குது, அது எனக்கு தெரியும். யுவன் எப்போ டைரக்ட் பண்ண போகிறீங்க? ரொம்ப ரொம்ப நல்ல கதைகள்லாம் வச்சுருக்காரு. ஸோ சீக்கிரம் அவர்கிட்ட அதை எதிர்பார்க்குறேன். மற்றும் பத்திரிகை நண்பர்கள் ஊடகங்கள் எல்லாருக்குமே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். ராஜபாண்டியுடைய இரண்டாவது படத்தில் நான் நடிச்சிருக்கேன்றதில் எனக்கு ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. எனக்கு என்ன இதில் ரொம்ப சந்தோஷம்னா, ஒரு அதாவது ஒரு ஆர்டிஸ்ட்க்குன்னு ஒரு இமேஜ் இருக்கும், ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை உடச்சி வேறு எதாவது செய்ய வைக்கலாமா அப்படின்னு நினைக்கிறதுக்கு கூட ஒரு டைரக்டர் தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு டைரக்டருக்கும்
அந்த மாதிரி எனக்கு எனக்கும் ராஜபாண்டிக்குள்ளேயும் இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங் நான் நினைக்கிறேன். எப்பவுமே நான் பண்ணிட்டு இருக்கிற ரோல்ஸை மீறி ஒரு வித்தியாசமா என்னை பத்தி நினைச்சு இந்த படத்துல எனக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. எனக்கு அதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது பண்றதுக்கு நான் ரொம்ப பயந்துதான் பண்ணியிருக்கேன். அதான் அது எப்படி வரும்னு படம் வெளியே வரும்போதுதான் தெரியும். அதை என்னை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, சஸ்பென்ஸ். அதனால நான் பேச முடியாது அதை பத்தி. அப்புறம் எனக்கு இந்த மாதிரி என்னமோ நடக்குதுலையே எனக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு நேமு, நல்ல ஒரு கேரக்டர் கிடைச்சிது. அண்ட் அந்த ப்ரொடியூசருடைய அடுத்த மூவிலையும் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதுலையும் எனக்கு ரொம்ப பெருமை. வினோத்குமார் வந்து ரொம்ப ப்ரொடியூசர் அப்படிலாம் சொல்லி பயமுறுத்துறாங்க. அவர் குழந்தை மாதிரி, அவர் நாங்கள் எல்லாம் வந்து கிண்டல் பண்ணி விளையாடுற ஒரு ஒரு பேபி செட்டில் அதான் வினோத் உண்மையில். பட் இப்படி ஒரு ப்ரொடியூசர், ரொம்ப ஒரு அன்பான ஒரு ப்ரொடியூசர், என்ன டைரக்டர் கேட்குறாரோ என்ன லொக்கேஷனில் வேணுமோ அதை அப்சல்யூட்டாக கம்ப்ளீட்டாக ப்ரொவைட் பண்ணி எல்லாருக்கும் கம்ஃபர்ட் லெவல் நல்லா இருக்கான்னு பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ப்ரொடியூசர். ஸோ அவருடைய செகண்ட் ப்ரொடக்ஷனில் இருக்கிறத பற்றியும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் விஜய் வந்து ஒரு உண்மையில் சொல்கிற ஒரு வெரி ஃப்ரெண்ட்லி பர்சன், வெரி நைஸ் பர்சன். அந்த படத்தில் மகனாக நடிச்சிருக்கேன், இந்த படத்தில் மகன் இல்லை. ஆனாலுமே அந்த சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலி அட்மாஸ்ஃபியர், ஒரு நம்ம ஃபேமிலியில் ஒரு படம் பண்ணியிருக்கோம், இந்த ஒரு குடும்ப மூவி மாதிரி ஒரு ஃபீல் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு. ஸோ அதுலேயும் எனக்கு ரொம்ப மிகவும் ஈடுபாடோடு நடித்த ஒரு படம் இது. அண்ட் ஃபோட்டோகிராஃபியை பொறுத்த மட்டும் நான் இப்போது பார்க்கும்போது எனக்கு உண்மையில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எல்லாரையுமே ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு, எல்லா ஷாட்ஸும் எல்லாமே படத்துடைய லுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ ஐ ஷுட் தேங்க் வெங்கடேஷ் அவர்கள், ரொம்ப உண்மையில் பியூட்டிஃபுல். அண்ட் பிரேம்ஜி வந்து போன படத்தில் என்னை பாட வச்சாரு, இந்த படத்தில் என்னை பாட வைக்கலை. அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. டைரக்டர் விடலை பார்த்தீங்களா? அப்போ நல்ல டைரக்டர், ஆனால் ஏதோ ஒரு சைடில் எனக்காக அகேன்ஸ்டாக இருந்திருக்கார் போன படத்தில். அதை லைஃப் டைமில் ஃபஸ்ட் டைம் நான் எனக்கே என் பாடினது என்னமோ நடக்குதுல, ஆனால் இந்த படத்தில் என்ன பாட வைக்கல. சரி, அப்போ அடுத்த படத்தில் என்ன பாட வைப்பீங்களா? ஆ, பயந்து சொல்கிறாரு. ஓகே, எல்லாருடைய வாழ்த்தும் இந்த படத்துக்கு வேணும். பத்திரிக்கை நண்பர்கள், மீடியா எல்லாரும் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும். அதாவது படம் வந்து பெரிய படம் சின்ன படம் யார் பெரிய ஸ்டார் அதெல்லாம் இல்லாமல் இந்த படத்துடைய கருத்து, இந்த படத்துடைய ஃபீல் குட் மூவி ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது அது ஒரு கருத்து, அதோடைய எல்லாமே அந்த டோட்டல் மூவியே வந்து சொசைட்டிக்கு ரொம்பவே நிறைய விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு படம். ஸோ அப்படிப்பட்ட படத்தை தான் மீடியா நல்லாவே சப்போர்ட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். எப்போவுமே மீடியா என்னை பொறுத்த மட்டும் ரொம்ப சப்போர்ட்டிவாக எனக்கு ரொம்ப ஆதரவாக தான் இருந்திருக்கு. இந்த மூவிக்கும் அதே ஆதரவு கொடுக்கணும் நான் கேட்டுக்கிறேன். 6 கொலை, 8 ரேப் கேஸ், 15 கிட்னாப், இதுமாதிரி எல்லா செக்ஷன்லயும் கேஸ் இருக்கு சார். இந்த போலீஸ் ஆளுனு யார்கிட்டயும் சொல்ல கூடாது. டேய், இது அஜித் விஜய் பண்ண வேண்டிய வேலை, உனக்கு செட் ஆகாது. பாப்பா பாப்பா ஒண்ணே கிப்பி பாப்பா தன்னாலே ஏதேதோ வரேரப்பா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நான் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு தமிழ் படத்தில் நடிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். நடுவில் நிறைய தெலுங்கு படத்துக்கு போயிருந்ததுனால தமிழ் படத்தில் நடிக்கிறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் கிடைக்காததுனாலையும். ஸோ இது எப்படி இந்த இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் அப்படின்ற போது, சரண்யா சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடியே இருக்கிற பரிச்சயம் எதுவுமே கிடையாது. ஆனால் அவர் டைரக்டர் வந்து சொன்னபோது இது நான் தான் பேசணும் அப்படின்ற மாதிரியான ஒரு உத்வேகத்தோடு வந்து பண்ணின ஒரு படம். இட் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அது வந்து நான் செட்டுக்குள்ளே நடந்து போகும்போது எல்லாரும் ஆல்ரெடி வந்து ஒரு 80% படம் முடிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு குடும்பமாக இருந்தாங்க. நான் வந்து இப்போ வரனே, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சிச்சுவேஷனில் நான் வர்றேன், இது எப்படி என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சேன். ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடியே எனக்கு டயலாக்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க, ஃபுல் ப்ரிப்பேர்டாக வந்திருந்தேன். பட் அந்த ஃபுல் க்ரூவே வந்து அப்படி ஒரு ஏன்னோ என்னை அதுக்குள்ளே அணைச்சிக்கிட்டாங்க. அதுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு காரணம் வந்து டைரக்டர் அப்படின்றதும், அதே மாதிரி நான் பேசியிருக்கிற வசனம் ஃபென்டாஸ்டிக் டயலாக்ஸ். இந்த இடத்துல நம்ம வந்து நடிக்கிற போது ஒரு மாதிரி பேசுவோம், ஆனால் டப்பிங்னு வரும்போது வந்து அதே ஒரு எமோஷன் வரணும் அப்படின்றதுக்காக நிறைய டைம் எடுத்து பண்ண ஒரு டப்பிங் இந்த படத்துக்கான ஒரு டப்பிங் தான். நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு லைனாக நாங்கள் பண்ணுவோம், பட் இந்த டயலாகு பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன், இல்லை முதல்லிருந்து அந்த கடைசி வரைக்கும் நான் வந்து ஃபுல்லாக ஒரே வாட்டி பேசுவேன், அது எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல,
ஏன்னா ஒரு லைனில் இருக்கிற எமோஷன் இன்னொரு லைனுக்கு கேரி அவுட் ஆனால் தான் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எவ்வளோ டைம் எடுத்து பேசுகிறேனோ அவ்வளோ டைம் எனக்கு கொடுத்தாங்க. அந்த மாதிரி பேசுறதுக்கான ஒரு சீக்வென்சஸ் இருந்தது. அந்த சீக்வென்ஸ் என்ன நம்பி எனக்கு கொடுத்தாங்க அப்படின்றதுனால டைரக்டருக்கு வந்து என்னுடைய மரியாதையை தெரிவிச்சுக்கிறேன். அட் த சேம் டைம் வந்து சரண்யாவை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நானே ரொம்ப யாரோ கேட்டாங்க அம்மா கேரக்டர்னா சரண்யா தாங்க பெஸ்ட்டு நாங்களாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஷீஸ் ஸோ நேச்சுரல். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு அனுபவித்து பண்ணுற ஒரு ஆக்டர் இல்லை. ஸோ அவங்களுக்கு இந்த கேரக்டரில் பார்க்கும்போது வந்து ஐ ரியலி ஸ்டார்டட் அட்மைரிங் த வே ஷீ இஸ் லைக் யூனோ ஸ்விட்சிங். அதே மாதிரி நான் அந்த என்னுடைய சீக்வன்ஸில் இருந்த எல்லா சமுத்திரக்கனி அவர்களாக இருக்கட்டும், ராதா ரவி அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அண்ட் விஜய் வசந்தா இருக்கட்டும், எவ்ரிபடி வர் ஸோ ட்ரூ டு தேர் கேரக்டர்ஸ். இப்போ இங்கே வரும்போது தான் வந்து நான் பார்த்தபோது எனக்கு நிஜமாக தெரியாது நீங்கள் தான் இசை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக வந்து அந்த இசை குடும்பத்தில் வந்துட்டு நீங்கள் இசை அந்த தொடராமல் இருக்கிறது தான் வந்து கொஞ்சம் இது இப்போ தொடர்ந்துருக்கீங்க அப்படின்றது என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய டீம் ஃபுல்லாக உங்கள் பின்னாடி இருக்கிற மாதிரி நாங்கள் எல்லோரும் உங்கள் பின்னாடி இருக்கோம். எல்லாருக்குமே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு நல்ல கதாபாத்திரத்தோடு திரும்பி தமிழ் ஆடியன்ஸை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்திப்புக்கு முன்னாடி பத்திரிகை நண்பர்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இது ரொம்ப சந்தோஷமான ஒரு ஒரு மொமெண்ட்டு. விஜய் ஹீரோவாக நடிக்கிற ரெண்டாவது படம் சோலோவாக, நிறைய படம் நடிச்சிருக்காரு, ஆனால் வந்து ரெண்டாவது படம் பிரேம்ஜி வச்சு மியூசிக் பண்ணுறாரு. ஸோ அது வந்து நிறைய பேர் கேட்டாங்க நீ ஏன் பிரேம்ஜி வச்சு மியூசிக் பண்ணல, அப்பார் விஜய் வந்து பண்ணுறாரு அப்படின்னு. ஆக்சுவலி நான் யுவன் பிரேம்ஜிக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஒரு டீல் இருக்குது, ஒரு ஒப்பந்தம். அதாவது வந்து என் படத்தில் வந்து பிரேம்ஜி நடிக்கலைன்னா அந்த படத்துக்கு பிரேம்ஜி மியூசிக் பண்ணலாம், அவன் நடிச்சுட்டானா வந்து யுவன் தான் மியூசிக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட கேட்டேன். சரி இந்த படம் நீ வந்து என்ன இல்லை இல்லை எனக்கு நான் உன் படத்தில் நடிச்சிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து அதனால் அது வந்து டிஃபால்ட்டாக அப்படியே மாட்டிச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் த ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். ராஜ்பாண்டி சார் வந்து என்னமோ நடக்குதே வந்து கலக்கியிருந்தாங்க. இந்த படம் வந்து ஏன்னா அதே டீம் தான், பிரவீன் இருக்கார், எடிட்டர் பிரவீன் இருக்காங்க, ராஜ்பாண்டி சார், பிரேம் மியூசிக்கு, அப்புறம் வந்து நம்ம ரைட்டர்ஸு எல்லாமே வந்து அதே டீம் வந்து திரும்ப கன்னியூ பண்ணி பண்ணியிருக்காங்க. என்னமோ நடக்குது மாதிரியே இது சமுத்திரகணி சார்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் விஷ் த ஹோல் டீம். அதோடு வந்து இந்த படத்துடைய மிகப்பெரிய தயாரிப்பாளர் எங்களுடைய நண்பர் வினோத்க்கு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் விஷ் வினோத் ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ அவருடைய ரெண்டாவது ஃபிலிம், ஏன்னா அவங்க நிறைய ஆல்பம்ஸ்லாம் பண்ணி தான் அவங்க வந்து உள்ளே வந்தாங்க, ஒரு ப்ரைவேட் ஆல்பம்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து பிரேம் மியூசிக் பண்ணியிருக்கான். ஸோ அதுலேருந்து தான் வந்து பிரேம் வந்து ஆக்சுவலி செம்மையாக நடந்தது. இந்த படம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி அடுத்த படம் ஆரம்பிக்கிறோடனே பிரேமே கமிட் பண்ணிட்டேன், அடுத்து அதனால தான் மியூசிக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படியே கமிட் ஆகிட்டு அப்படியே அப்படி வந்துட்டேன். ஸோ அது எல்லாருமே அப்படி தான். ஸோ எல்லாம் அப்படி ஃபிக்ஸ். இது வந்து இட்ஸ் அவங்க சொன்ன மாதிரி இட்ஸ் ஃபேமிலி. ராஜ்பாண்டி சாருக்கு வந்து என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஒன் ஆஃப் வெரி டேலண்டட் டைரக்டர்ஸ் இப்போ இருக்கிற டைரக்டர்ஸில். ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக இவங்க எல்லாருக்குமே அமையணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய சார்பாக சொல்லிக்கலாமா, எங்களுடைய சார்பாக. ஏன்னா அவங்கெல்லாம் பேசினாங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடும், அதனால் வந்து ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் சார்பாக சிவா மட்டும் பயங்கரமாக பேசினே இருப்பார். ஸோ தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். என்னென்னா ரொம்ப பிளெஸ்ஸிங்ஸ் இந்த படத்துக்கு இருக்குது, ஏன்னா இவ்வளோ க்ரௌட் இன்றைக்கி ஏடிஎம்க்கு அப்புறமா இங்கே தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஸோ பேங்க்கு ஏடிஎம்க்கு அப்புறம் இவ்வளோ க்ரௌடு நான் இதுதான் லாஸ்ட் 3 டேஸில் பார்க்குறேன். அச்சமின்றி இந்த டைட்டில் வந்து ரொம்ப நல்ல டைட்டில் இந்த டைமில், ஏன்னா யாரெல்லாம் வாழ்க்கையில் நேர்மையாக இருக்காங்களோ அவங்களாம் அச்சமின்றி வாழ்க்கையில் இருக்கலாம் அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயம். விஜய் நாங்கள் வந்து இது வேறு படம், இது எங்கள் படம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இது ஆல்சோ எங்கள் படம் தான். ஏன்னா இந்த படத்துடைய ப்ரொடியூசர் அவரை பார்த்து இன்னசென்ட் அமுல் பேபின்லாம் சொல்கிறாங்க. அவர் 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கிடுவார். ஸோ அது மாதிரி ஒரு நல்ல மனிதர் இந்த படத்துடைய ப்ரொடியூசர். அடுத்தது எனக்கு இன்னும் புரியாது என்னன்னா, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து இந்த பாப்பா சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அது வந்து சென்னை 28 ஃபுல்லாக நான் வந்து பிரேம்கிட்ட ரிக்வஸ்ட், இப்போ கூட ஒரு டிவியில் இன்டர்வியூவில் வந்து பிரேம் அதை வாசிக்கலாம் சொன்னோம். இன்றைக்கி பிரேம் படத்துடைய மியூசிக் அப்படின்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து பிரேம் ட்ரெமெண்டஸ் நாலேஜ், சில விஷயங்கள்லாம் வந்து வாழ்க்கையில் சாதிச்சால் தான் தெரியும். ஆனால் எனக்கு ஒன்றும் புரியாத விஷயம் என்னென்னா, இந்த இலவல் வெலவலா என்ன லெவல் அது 90 லெவலு, அதுக்கு மேலே என்ன லெவல் அது, வேறு லெவலா இல்லை உண்மையில் புரியல சார் லெவல் சார். ஓகே, அண்ட் அஃப்கோர்ஸ் மேடையில் பெரியவங்களாம் இருக்காங்க சார். வணக்கம். ஆக்சுவலாக எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இவங்க வீடும், ஸோ அதனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து அவர் எப்படிலாம் வாழ்க்கையில் வந்தாங்கன்றது ஃபுல் ஹிஸ்ட்ரி தெரியும். ஸோ வெரி ஹாப்பி, உங்களை ரொம்ப பார்க்குறதே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்றைக்கும் நீங்கள் பேசுகிற விஷயங்கள் தான் எங்கள் அம்மா காலையில் கேட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிடும்போது தான் எங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சரண்யா மேடம், கிரேட் ஃபேன் ஆஃப் யுவர்ஸ். நீங்கள் பேசும்போது அவர் மட்டும் ஃபஸ்ட்டே கை தட்டினார், அப்பயே புரிஞ்சது நைட்டு டின்னர் கிடைக்காது சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. இல்லை சும்மா எங்கேக்குள்ள நீங்கள் சீரியஸ் எடுத்துக்காதீங்க. ரோஹினி மேடம் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் ஐம் வெரி ஹாப்பி, ஒரு நல்ல ஃபங்க்ஷன், ஒரு எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன் உங்களை எல்லோரும் பார்க்குறதுக்கு. ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் ஃபிலிம். அண்ட் விஜய் தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். 10 வருஷம் உள்ள தூக்கி போடுங்க சார். அவர் என்ன பாகிஸ்தான் தீவிரவாதியா? ஆர்கே, மூணு பேரோட உயிரம் எனக்கு இதை சொல்கிறதுல கொஞ்சம் வருத்தம் இருக்குது. வினோத், நீ வருத்தப்பட்டாலும் பரவாயில்லன்னு நான் உண்மையை சொல்லிடணும். பாடல்கள் பார்த்தேன், ஆனால் எனக்கு சிவா நடனத்தை விட ஒன்றுது அவ்வளவு சரியாக இல்லை. எனக்கு பண்ணும்போதெல்லாம் இது சிவா பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும் எப்படி இருக்குன்னு எனக்கு போய்கிட்டே இருக்கு. நீ உனக்கு நல்ல சென்னை 28 நீ பல நாள் நட்புங்கிற, ஏன் இதை அவர்கிட்ட இருந்து நீ கற்றுக்கல இவ்வளோ நாள்? ஒரு நண்பங்கிட்ட கேட்டால் சொல்லிக் கொடுக்க மாட்டானா? சிவாலாய் வந்து ஊர் உலகத்துக்கு ஆடியோ ரிலீஸ், சிங்கப்பூர், மலேசியா, எங்கே போனாலும் இதை நடனம் ஆடி எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்குறாரு, ஏன் உனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டார்? தயவு செய்து சிவா, உனக்கு உன்னோட உனக்கு பரந்த மனசு இருக்குது, ஆனால் வினோத்துக்கு அது இல்லை, அது சாரி விஜய்க்கு அது இல்லை. அதனால் எனக்கு கொஞ்சம் அதில் வருத்தம் தான். உன்னுடைய வளர்ச்சி சிவாகிட்ட அடங்கியிருக்கு, தயவு செய்து அதில் நீ முன்னேறிக்கும். ஒரு அடக்கம் பார்த்தீங்களா தம்பிக்கிட்ட? இதுதான் என்கிட்ட அவனுக்கு பிடிச்சதே, இறைவனுக்கு சொல்லிட்டான் பாருங்க. எல்லாம் ஃபோனும் இறைவனுக்கேன்னு சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு. ஐஃபோன் 7. ராஜபாண்டி ஒரு மிக சிறந்த இயக்குனர். எனக்கு ராஜபாண்டியை கடந்த ஒரு 10 வருடங்களாக தெரியும். ஒரு நடிகரை படத்துக்கு உள்ள ஒரு கேரக்டராக மாற்றுறதுங்கிறது ஒரு விதமான தன்மை. ஆனால் அதே சமயத்தில் அந்த நடிகர்களை, இயல்பு வாழ்க்கையில் இருக்கிற நடிகர்களை, அவர்களுடைய குணாதிசயங்கள் ஒன்று இருக்கும், அதையெல்லாம் உடைத்து ஸ்க்ரீனில் ஒரு கேரக்டர், என்னுடைய கற்பனைக்கு உங்களை நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த நடிகர்களை அணுகிற விதம்னு ஒன்று இருக்குது. அவர்களோட பேசுறது, அவர்களை வந்து இந்த கேரக்டருக்காக புரிய வச்சு மாற்றுறதுன்னு ஒன்று, அது ஒரு இயக்குனருடைய மிகப்பெரிய தன்மை, அதுக்கு ஒரு பக்குவம் வேணும். ராஜபாண்டிக்கு ஒரு சாதாரண ஒரு மனிதரை கூட திரை மொழியாக ஒரு மிகப்பெரிய கதாநாயகனாக மாற்றுவதற்கும், அந்த கதாநாயகனுடைய தன்மையை உயர்த்தி காட்டுவதற்குமான எல்லா விதமான தன்மையும் ராஜபாண்டிகிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு நான் அதை ரொம்ப மதிக்கிறேன். ரெண்டாவது, தொழில்நுட்ப ரீதியாக கூட ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு வந்து இன்றைக்கி அவர் படித்த காலகட்டத்திலேருந்து இன்றைக்கி ஒரு 15 வருடங்கள் தொழில்நுட்பம் வந்து ஃபிலிம் மீடியாவிலேருந்து டிஜிட்டல் மீடியாவுக்கு வந்துருச்சு. கிராஃபிக்ஸ்லேருந்து ப்ளூ நெட்வொர்க்லேருந்து எவ்வளவோ மாறிடுச்சு. அதை அப்கிரேட் பண்ணிக்கிறதும் அப்டேட் பண்ணிக்கிறதும் ஒரு மிகப்பெரிய புத்திசாலித்தனம். ராஜபாண்டியுடைய என்னமோ நடக்குதும் சரி, அச்சமின்றியும் சரி, நான் இந்த படத்தை பார்த்துட்டேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை அவ்வளோ அழகாக அவர் உள்வாங்கி அதை அழகாக வெளிப்படுத்தியிருக்கார். இப்படி ராஜபாண்டிக்கு நான் இந்த வெற்றி முழுமையாக போய் அவருடைய ஒரு இயக்குனருக்கு மட்டும் சேரணும். அவர் இயக்குனராக ஜெயிக்கும் போது தன்னால் அவரை சுற்றி இருக்கிற நடிகர்கள் அத்தனை பேரும் தயாரிப்பாளர்களும் அந்த வெற்றிக்குள் அடங்கி விடுவார்கள். அச்சமின்றி படத்தை பற்றி பேச முன்னாடி கண்டிப்பாக என்னமோ நடக்குது படத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லணும்.
லாஸ்ட் இயரில் என்னவோ நடக்குது, ரொம்ப பெருசாக பேசப்பட்ட ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே ஃப்ரம் ராஜபாண்டி சார்லேருந்து. ராஜபாண்டி அண்ட் வினோத் எல்லாம் அந்த டீம் தந்த அந்த படம், லாஸ்ட் இயர் நாங்கள் பாஃப்டல் ஃபிலிம் ஸ்கூலில் பேசும்போது இந்த படத்தை ஒரு பெஞ்ச் மார்க் ஸ்க்ரீன் பிளேவாக எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ண ஒரு படமாக இருந்தது. இப்போ இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது அதே மாதிரி ஒரு பெரிய பெஞ்ச் மார்க் ஸ்க்ரீன் பிளே தான் நினைக்கிறேன். வினோத், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றி படம் காத்திருக்கு. அந்த இசை இளைவல் பிரேம்ஜிக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையாக மியூசிக், அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப சூப்பராக கலக்கிட்டு இருக்கீங்க. இசை இளைவல் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் அண்ட் இந்த என்டையர் டீமுக்கு, இன்க்ளூடிங் சிருஷ்டி, டாங்கே அண்ட் எவ்ரி ஒன். ஒரு நல்ல படமாக, ஒரு பெரிய கமர்ஷியல் படமாக இந்த படம் தெரியுது. எனக்குன்னா ஃபர்ஸ்ட்லி ராஜ்பாண்டி சார் இந்த ஸ்கிரிப்ட் சொன்ன அப்புறம் நான் டக்குன்னு ஓகே சொன்னேன். பிகாஸ் ஒரு 1 hour தான் சொன்னார் ஸ்டோரி, அண்ட் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு தட் ஸ்கிரிப்ட் இட் செல்ஃப் இஸ் அ ஹீரோ ஆஃப் திஸ் ஃபில்ம். அண்ட் அப்புறம் சார் த வே ஹி ஹாவ் கேரக்டரைஸ் எவ்ரி கேரக்டர் இன் த மூவி, ஹீரோ இருக்கட்டும் ஹீரோயின் அண்ட் அதர் சப்போர்ட்டிவ் காஸ்ட் அண்ட் எவ்ரிபடி, சார் ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அண்ட் பியூட்டிஃபுல்லி ஹி எக்ஸிக்யூட்டட் ஆன் ஸ்க்ரீன். ஸோ எனக்கு நான் பார்த்த உடனே ஐ வாஸ் வெரி சாட்டிஸ்ஃபைட், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு தட் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் சச் அ கிரேட் மூவி. ஸோ பாண்டி சார் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வெங்கட் சார் பற்றி கண்டிப்பாக கேட்கணும், பிகாஸ் எனக்கு படம் பார்த்த உடனே சரண்யா மேம் த ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி கேட்டாங்க தட் யூ லுக் அமேசிங் இன் திஸ் மூவி. அண்ட் அப்போ தான் அந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் கம்மிங் ஃப்ரம் சச் அ கிரேட் ஆர்டிஸ்ட் இஸ் அ ஹியூஜ் அச்சீவ்மெண்ட் ஃபார் மை செல்ஃப். அண்ட் அப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் ஷி வாஸ் கீப் சேயிங் தட் யூ லுக் ஸோ ஃப்ரெஷ் ஸோ ஃப்ரெஷ். ஸோ அதுக்கு நான் வெங்கட் சார்க்கு பெரிய நன்றி சொல்லணும். ஹீ இஸ் நாட் ஹியர் டுடே, பட் சீரியஸ்லி அக்ரே, ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் ஆல் த காஸ்ட் அண்ட் க்ரூ, விஜய், சரண்யா மேம் அண்ட் ரோஹினி மேம், கணேஷ் சார், இவங்க பற்றி சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் திங்க் ஐ எம் ஸோ எலிஜிபிள் தட் டு டாக் அபவுட் தெம். தே ஹவ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப். அப்புறம் I want to actually starting la sonanga that Vinod is a very disciplined producer apdi la onnume illa, he was very sweet. I like he was like part of the movie daily, he will come by 12 o'clock and leave by 6 o'clock apdi da irundhuchu, and ella ketalo adu provide panuvar, like he was like a friend to us all the time on set. So enakku theriyadhu he was disciplined or not. And definitely Premgi sir, today's star you are, it's your day, so thank you so much. Enakku ella song romba pidikum and all the best, good luck. Appro I want to thank Vijay master also, she made me dance in the 2 songs. Enakku romba pidikadha rendu songs. So Vijay ma, thank you, she's such a great friend. So thank you all, have a great evening. Vanakkam. Kara vettikulla evlo alukku irundha, kaaki sattikulla evlo alukku irukum. கல்வியும் செல்வமும் ஒரே இடத்துல சேர்ந்திருக்கு. உண்மையை விட உயிர் முக்கியம் சார். சகாயம் எது, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. மாட்டினா என்ன வந்து தெரியுமா? சட்டமன்ற தேர்தலில் சொத்து மதிப்பை காட்டுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தமிழ்நாட்டிலே அதிகமான சொத்து மதிப்பை காட்டினது அண்ணாச்சி மட்டும்தான். அந்த சொத்து மதிப்பை பார்த்துட்டு அவருடைய பையன் தான் வினோத், அவர் வந்து படம் பண்ணுறாரு அப்படின்னோடனே சரி ஏக கோடி இருக்குது, நிறைய பணம் தருவாருங்கிற ஆசையோடு தான் நான் வந்து இந்த படத்துக்கு பாட்டு எழுத போனேன். ஆனால் வினோத் மாதிரி எண்ணி பணம் கொடுக்குற ஆளை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. நான் 1000 பாட்டு எழுதியிருக்கிறேன், எந்த ப்ரொடியூசரும் இவ்வளோ யோசித்து பணம் கொடுத்ததே கிடையாது. அவ்வளோ கராரான நல்ல ப்ரொடியூசர், அவருடைய 2வது படத்திலும் பாடல் எழுதக்கூடிய அந்த வாய்ப்பை கொடுத்தமைக்காக வினோத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் நம்ம இசை சித்தர், இசை இளவல், ஆமாம் நான் இசை சித்தர் தான் அவருக்கு வச்சுருக்கிறேன் பேர். இளவல்னா தம்பி நாயரும், சித்தர்னா நம்மளோட பெரிய ஆளாக தெரியும், அதனால் இசை சித்தர் அப்படின்னு வச்சுக்கோம். பிரேம்ஜியோடைய முதல் படத்துலேருந்து நான் பாட்டு எழுதுறேன். அவர் எத்தனை படம் பண்ணியிருக்காருன்னு யாருக்கும் தெரியாது, ஆனால் அவரோட முதல் படத்துலேருந்து நான் பாட்டு எழுதுறேன். இனி அவர் இசையமைக்க போகிற எல்லா படத்துக்கும் நான் தான் பாட்டு எழுதுவேன், எல்லா பாட்டும் நான் தான் எழுத போகிறேன் அப்படின்னு இந்த மேடையில் அவரே இப்போ வந்து சொல்லுவார். இந்த படத்தினுடைய இயக்குனர் ராஜபாண்டியை பற்றி சொல்லணும். அவர் வந்து அவருடைய சீரியல் எடுத்துருந்த காலத்துலேருந்தே தொடர்ச்சியாக அவருடைய பணிகளில் நான் தொடர்ச்சியாக பாடல் எழுதி கொண்டிருக்கிறேன். ரொம்ப ஒரு, இப்போ நான் சொல்லி முடிச்சிடும், நீ கைத்தட்டணும், சமூக அக்கறை மிக்க இயக்குனர்களில் முதன்மையானவராக நான் ராஜபாண்டியை கருதுவேன்.
அதுக்கு காரணம் வந்து என்னென்னா, பாடல் எழுதி வாங்குகிற பொழுதே வந்து இப்படி எழுதுனா ஹிட் ஆகிடும் அப்படின்னு நினச்சி சில வார்த்தைகளை நம்ம எழுதுவோம், அப்படிலாம் எழுத வேண்டாம்னு அவர் சொல்வார். அப்படி சொல்லக்கூடிய ஒரே இயக்குநராகவும் ராஜபாண்டி இருப்பதால் நான் அவரை தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன். அந்த கதைக்கு பொருத்தமான வரிகளை வாங்குவதில் ரொம்ப அற்புதமான மனிதர் அவர். அதே மாதிரி விஜய் வசந்தை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, எனக்கு அவரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் இருக்கும். நானுமே இன்னும் கொஞ்சம் அவர் அளவுக்கு அழகாகி நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையை அவ்வப்போது தூண்டிக்கொண்டே இருப்பார். இதில் வந்து விஜய் பேசுகிற வசனம், அஜித் பேசுகிற வசனத்தை நீ பேசுனா சரி வராதுன்னு சொல்லிட்டு கருணா சொல்கிறாரு. இவர் பேருக்கு முன்னாடியே விஜய் தான் வச்சிருக்கிறார். அதனால் விஜய் பேசாத வசனத்தையும் அஜித் பேசாத வசனத்தையும் விஜய் வசந்த் பேசுவார். இந்த படம் நல்ல படம், இந்த படம் நல்ல படம் என்று நாங்கள் சொல்கிறோம். படத்தை பார்த்த பிறகு ரொம்ப நல்ல படம் என்று நீங்கள் சொல்வீர்கள். நன்றி, வணக்கம். ராஜபாண்டி வந்து என்னுடைய ஜூனியர், என்னுடைய ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் என்னோடய ஜூனியர். அதுக்காகவே நான் இந்த விழாவுக்கு வருகை தந்தேன். அதுவும் இல்லாமல் வந்து தயாரிப்பாளர் வினோத் வந்து சார் நீங்கள் வரணும்னு வந்து ரொம்ப விரும்பி வேண்டுகோள் கொடுத்தார். சரி பரவாயில்ல, ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தர் வந்து நம்மளை விரும்பி வரவழைக்கிறாருன்னு இந்த விழாவுக்கு வந்தேன். உண்மையாக வந்து மிக, அதாவது நான் பாடல் பார்க்கல, ஆனால் எனக்கு மியூசிக் போட்டு காமிச்சார். பிரேம்ஜி எப்படி இது மாதிரி போட்டாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் கொஞ்சம் நாள் கழிச்சு அதனுடைய ஒரிஜினல் வந்தால் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரேம்ஜியை வந்து நான் சாதாரண ஒரு என்ன ஒரு சும்மா கலாட்டா பண்ணுற ஒரு மாணவனா இல்லை ஒரு நண்பனாக தான் இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். அவர் வந்து மியூசிக் பண்ணுவார்னு நான் வந்து நினச்சி கூட பார்க்கல. உண்மையாக வந்து பிரேம் நல்லா இருந்தது, வந்து ரெண்டு சாங்கை வந்து போட்டார் எனக்கு. உண்மையாக வந்து மிகச்சிறப்பாக இருந்தது. ராஜபாண்டி பற்றி யுகபாரதி சொன்னார், உண்மையாக வந்து இந்த காலகட்டத்தில் வந்து வந்து ஒரு கிரியேட்டருக்கு வந்து முதல்ல தேவை வந்து வெற்றியை விட வந்து ஒரு சமூக உணர்வு தான் வந்து ஒரு கிரியேட்டருக்கு, ஒரு படைப்பாளிக்கு தேவை. அது வந்து ராஜபாண்டிக்கு இருக்குன்னு வந்து நான் சீனியராக சொல்கிறத விட அவரோட பழகணுங்க சொல்லும்போது வந்து மிக சந்தோஷமாக இருந்தது. அதை அவர் தொடர்ந்து அதை வந்து கடைபிடிக்கணும். உண்மையாகவே வந்து அந்த ஒரு நான் அதை வந்து ஒரு ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி வந்து அந்த இன்விடேஷனே வந்து ஒரு அழகாக நான் சொன்னேன். எப்படி இது பாரதியார் மீச மாதிரி இருக்கேன்னு இல்லை சார், இந்த லெட்டர் கூட பாரதியார் கையெழுத்து தான் சொன்னார் அவர். அப்போது சின்ன விஷயத்துலேருந்து எதையாவது வந்து பார்க்கும்போது வந்து எதேச்சே நான் சொன்னார், பார்க்கும்போது பாண்டி இது வந்து பாரதியார் மீச மாதிரி இருக்குது இந்த இன்விடேஷன்னு சொன்னார். ஆமாம் சார், ஆனால் நான் அது ட்ரை பண்ண யாராவது சொல்லுவாங்கன்னு நினச்சேன், நீங்கள் தான் சொன்னீங்கன்னு சொன்னார் அவர் வந்து. அப்புறம் வந்து அது அப்போது பாரதியார்னு சொல்லும்போது அதனுடைய உண்மையும் வீரமும் வந்து அந்த கலைஞனுக்கு இல்லாமல் அது வந்து ப்ரப்போஸ் பண்ண முடியாது. அதனால் நிச்சயமாக இந்த திரைப்படம் சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வரும்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி பேசும்போது சொன்னாங்க, ஒரு தயாரிப்பாளரை ஒருத்தர் டிசிப்ளின் தயாரிப்பாளர்னு சொல்கிறாரு, எண்ணி தான் பணம் கொடுப்பார்னு ஒருத்தர் ஆம்பளை சொல்கிறாரு, அது டிசிப்ளின் இல்லாதவர்னு வந்து பொம்பளை சொல்கிறாங்க. ஆம்பளை சொல்கிறது உண்மையாக பொம்பளை சொல்கிறது உண்மையானு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் எங்கிட்ட வரும்போது வந்து ரொம்ப அன்பாக அழகாக சார் எங்கள் விழாவுக்கு வரணும்னு சொன்னார். இப்போ யுகபாரதி சொன்னது வந்து சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவர் எண்ணி தான் பணம் கொடுத்துருப்பார் வந்து அவருக்கு நான் நல்ல தயாரிப்பாளர். அப்புறம் இன்னொரு உண்மை வேறு சொன்னார், கோடி கோடியாக நிறைய தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயே அதிகமாக அனௌன்ஸ் பண்ணவர் இவர் தான், போனவுடனே நிறைய கோடிகளை வாங்கலான்னு நினச்சேன்னாரு. அது மாதிரி எண்ணி கொடுத்ததால், அவங்க அப்பா எண்ணி கொடுத்ததால தான் வந்து அதை அனௌன்ஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு தைரியம் இருந்திருக்கு. எல்லார்கிட்டையும் பணம் இருக்குது, பல பேர்கிட்ட 1000 கோடி இருக்குது. ஏன்னா இப்போ தான் தெரிஞ்சது எனக்கு வந்து இந்த மோடி பொண்ண கலாட்டாவில் தான் தெரிஞ்சது எவ்வளோ பேர்கிட்ட எவ்வளோ கோடி இருக்குன்னு. நிறைய பேர்கிட்ட 1000 கோடி இருக்குது, ஆனால் ஒரு சிலருக்கு தான் வந்து அதை அனௌன்ஸ் பண்ணுற தைரியம் இருக்குது. இது என்னோடய பணம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுற தைரியம் ஒரு சிலருக்கு தான் இருக்குது. அதில் தமிழ்நாட்டில் முதன்மையானவர்கள் உங்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள். நம்ம கல்வி முறையை மாத்தணும் சார். ஃபாரின் மாதிரி சார். ஃபாரின் மாதிரினா அந்த பசங்க எல்லாம் துப்பாக்கி கொடுக்க சொல்லி இல்லம்மா. முதல்ல தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் வினோத், ரெண்டாவது படம் எனக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு மியூசிக் பண்ண, அது வேறு வழி இல்லை, அது கொடுத்து தான் ஆகணும். அதாவது அவர் ப்ரொடியூசர் அதுக்கு முன்னாடியே போட்ட டீல் அது, நீங்கள் ப்ரொடியூசர்னா நான் தான் மியூசிக் அப்படிங்கிற ஒரு டீல். அதே மாதிரி விஜய்கிட்டையும் போட்ட டீல் இருக்குது, நீங்கள்லாம் எப்போ ஹீரோவாக நடிக்கிறீங்களோ அப்போ எனக்கு மியூசிக் சான்ஸ் தரணும்னு சென்னை பண்ணி கேங் எல்லாருக்கிட்டையுமே போட்டிருக்கு. ஆக்சுவலாக சிவா தான் இன்னும் தரல, நிறைய படம் நடிச்சிட்டிங்க எனக்கு இன்னும் மியூசிக் சான்ஸ் தரல. வைபவ் படம் கூட மியூசிக் பண்ணிட்டேன். இப்போ நிதின் சத்யா ப்ரொடியூஸ் பண்ணுறாரு ஃபியூச்சரில் ஒரு படம், அதுக்கும் நான் தான் மியூசிக்கு. ஸோ இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க எனக்கு மியூசிக் சான்ஸ் தரேன்.
வேறு என்ன சொல்கிறது, டேரக்டர் சார் ரொம்ப நல்லவர், போடுற ஃபஸ்ட்டு டியூனே ஓகே பண்ணுருவார், ஆல்டர்னேட்டே கேட்க மாட்டார், ஸோ ரொம்ப வசதியாக ஃபஸ்ட்டு டியூனே ஓகே ஆகிடும். அப்புறம் இந்த இசை இலவல் பற்றி நான் சொல்லி ஆகணும், அது என்னன்னா வந்து அது ஒரு பெரிய கதை. அதாவது வந்து போன படம் இன்னமும் நடக்கிறதுக்கு வந்து நான் வந்து சும்மா விளாட்டாக சொன்னேன், இந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு பட்டுப்பேர் வைக்கலாமே சும்மா ஜாலியாக அப்படின்னு, என்ன வைக்கலாம் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் இந்த இசை புயல் ஏஆர் ரகுமான், தேனிசை தென்றல் தேவா அப்படின்லாம் இருக்குது, எல்லாம் வெதராக இருக்குது, புயல் தென்றல் காற்று அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நான் வந்து ஒரு இசை சுனாமி பிரேம்ஜி அப்படி வைக்கலான்னேன். ஏங்க நீங்களே உங்களை காமெடி பண்ணுறீங்க, அதெல்லாம் வேணாம், உங்களுக்கு நீங்கள் நல்லா தான் மியூசிக் போடுறீங்க, உங்களுக்கு நல்ல பேர் நான் வச்சு தரேன்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து இசை இல்லவன்னு வச்சார். பட் இப்போ அடுத்த படத்துக்கு இசை சித்தர் மாற்றிடலாம் நம்ம, அது இன்னும் நல்லா இருக்குது. வே அது ஆ இசை இலவல், இசை வேறு லெவல், இசை சித்தர், இந்த மாதிரி படத்துக்கு போட மாற்றிக்கிட்டே போகலாம், பிரச்சனை இல்லை. வேறு என்ன சொல்கிறது, அடுத்த படம் ஸ்டோர் டிசிஷன் போயிட்டுருக்கு, கூடி விரைவில் கம்போசிங் உட்காந்துடலாம், அப்படியே கமிட் பண்ணிக்கிறது இதெல்லாம். மற்றபடி வேறு இல்லை, தேங்க்ஸ் என்னோட இசை குரு யுவன் சங்கர் ராஜா. அதாவது யுவன் சங்கர் ராஜாவோட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து நான் வந்து யுவன் சங்கரோட ராஜாவோட அசிஸ்டண்ட்டு, இன்னும் அவரோட தான் இருக்கேன் அசிஸ்டண்ட்டாக. அப்பப்போ எனக்கு தனியாக படம் வரும்போது நான் போய் மற்ற படத்துலையும் ஒர்க் பண்ணுவேன். இப்போ கூட சென்னை 28 Part 2 அசிஸ்டண்ட்டை ஒர்க் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நான் இப்போது மியூசிக் பண்ணுற கீபோர்டு கம்ப்யூட்டர் எல்லாமே வந்து எனக்கு யுவன் சங்கர் ராஜா கிஃப்ட் பண்ணது, அதில் தான் நான் வந்து இப்போ டியூன் கம்போஸ் பண்ணுறேன். ஸோ அவரோட நல்ல மனசோட கொடுத்து, ஏன்னா நான் வந்து முன்னாடி வந்து பிசி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், பிசின்னு ஒரு கம்ப்யூட்டர் அந்த காலத்தில் ஒன்று இருந்தது தெரியல, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அதெல்லாம் இல்லை, அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ மங்காத்தா ரீரெக்கார்டிங் போது போய் உட்காரும் போது செட்டப்லாம் செட் பண்ணும் போது யுவன் பார்த்துட்டு, என்ன இன்னும் ஆப்பிள் வரலையா, ஆப்பிள் மேக் ஐமேக் அதெல்லாம் வரலையா, இல்லை அதெல்லாம் ரொம்ப செலவாகும், இப்போ எது இப்போதைக்கு எங்கிட்ட காசு இல்லை அப்படின்னு உடனே நான் ஒன்று கிஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உடனே அடுத்த நாளே எனக்கு அந்த கிஃப்ட் வந்தது, இன்னும் அதை தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ புது மேக் ஒன்று வந்திருக்கு, அதுவும் பார்த்து பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ மேக் டவர் ஒன்று பிளாக் கலரில் பார்த்தேன், அந்த வித் ஆல் ஆடியோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போட்டு கொடுத்தா நானும் டியூனோட என்ன வருது, நல்ல டீம் போட்டேன்னு சொன்னீங்கல்ல, எங்கேருந்து சுட்டேன் வந்து எல்லாருக்குமே உண்மை தெரியும். நான் வந்து எப்போது எங்கேருந்து சுடுறதா இருந்தாலும் எங்கள் பெரியப்பா கிட்டேருந்து மட்டும்தான் சுடுவேன், வேறு யார்கிட்டேருந்து சுடுறதில்லை, ஏன்னா அது எங்களோட சொத்து, எங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது, வேறு யாருக்கும் இல்லை. அதாவது ஆக்சுவலாக போன வருஷம் பெரியப்பா பர்த்டே போது வந்து நாங்கள் வந்து இந்த க்ரீன் பார்க்கில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க, அப்போது ஆளுக்கு போயிட்டு ஒரு கேள்வி கேட்கலாம் பெரியப்பாவை பர்த்டே அன்னைக்கு. அப்போ வந்து கார்த்திக் ராஜா என்ன பண்ணிட்டாரு, பிரேம் பிரேம் கேட்கணும், பிரேம் என்ன பிடிச்சி இழுத்து விட்டார். அப்போ நான் பெரியப்பா கிட்ட வந்து கேட்டேன், இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அந்த காலத்தில் வந்து நிறையா படம் டெய்லி 10 படம் கம்போசிங்லாம் பண்ணி ஆடியோ கேசட்டில் டியூன்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பீங்க, அதெல்லாம் வந்து பிரசாத் ஸ்டுடியோவில் எங்கே இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அந்த ரிஜெக்ட் ஆன டியூன்ஸ்லாம் அதெல்லாம் நான் எடுத்து நானும் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகிடுவேன் அப்படின்னு நான் சொன்னோடனே பெரியப்பா வந்து, அப்போ நீ வந்து இப்போ என்ன நீ காப்பி அடிக்கிறது இல்லை அப்படின்னாரு. இல்லை இல்லை நான் உங்களை காப்பி அடித்து தான் மியூசிக்கே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. அப்போ நீ மட்டும்தான் என்னை காப்பி அடிக்கிறேன், இல்லை இல்லை எல்லா மியூசிக் டைரக்டரும் காப்பி அடிக்கிறாங்க, மற்றவங்க வெளியில் சொல்கிறதில்ல, நான் வெளியில் சொல்லுவேன் அவ்வளோதான். ஓகே சரி, இப்போ புதுசாக என்ன டியூன் காப்பி அடித்து போட்டிருக்க பாடு அப்படின்னாரு. அப்போ தான் இந்த இப்போ இப்போ நீங்கள் பார்த்த பாட்டு பாடி காமிச்சேன் அப்படி வரும். இது வந்து நான் உங்கள் டீம்லேருந்து தான் காப்பி அடித்தேன், ஆனால் உங்களுக்கே தெரியாது எதுலேருந்து நான் சுட்டேன்னு அப்படி சொல்லிட்டு ஒரிஜினலில் பாடி காமிச்சேன். பட் நான் ஒரிஜினல் இப்போ நான் பாடி காமிக்க மாட்டேன், இந்த பாட்டு ரிலீஸ் ஆகி அது ஹிட் ஆகி எனக்கு நிறைய பேர் மியூசிஷியன்ஸ் வந்த அப்புறம் நீங்கள் முடிச்சா கண்டுபிடிச்சிக்கோங்க. நான் ஒரிஜினல் இப்போ பெரியப்பா கிட்ட மட்டும்தான் சொன்னேன், அப்புறம் அப்படியே சூப்பர் ஒரு தெலுங்கு பாட்டிலேருந்து அடித்தேன், முடிச்சா கண்டுபிடிச்சிக்கோங்க மியூசிக் நாலேஜ் இருந்தால். ஸோ அந்த மாதிரி பெரியப்பா கிட்டே சொல்லி சுடுற சாங் தான், அவர்கிட்ட தான் எடுக்கிறது. போன படம் இன்னமும் நடக்கும் போது போஸ்டர் டிசைன் பண்ணி என்னோடய சிங்கிள் ரிலீஸ்க்கு மணின்னு ஒரு சாங் சிங்கிள் ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ வந்து என்னாச்சு, டேரக்டர் வந்து கம்போசிங் போது வந்து நல்ல உங்கள் பெரியப்பா மாதிரி இசைனி மாதிரி டியூன் போடுங்க அப்படின்னாரு. அவர் மாதிரி டியூன்லாம் போட முடியாது, அவர் மாதிரி வேணால் ட்ரெஸ்ஸு வேணால் போட்டு ஃபோட்டோக்கு போஸ்தரலாம் சொல்லிட்டு அவர் மாதிரி ஒயிட் ஜிப்பை போட்டு அந்த கழுத்தில் ருத்ராட்ச மாலை நெத்தியில் குங்குமம் வச்சுருப்பார், ஆறுமணி பெட்டி, ஏன்னா இப்போ எந்த மியூசிக் டைரக்டரும் ஆறுமணி பெட்டியோடு இல்லை, எல்லோரும் கீபோர்டு கிட்டாரோடு தான் இருப்பாங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஷூட் போது அப்படி தான் எடுத்தேன். அப்படியே யோசிக்கிற மாதிரி பெரிய பார்த்தேன்னா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி அந்த பிரிப்பா ஸ்டைலில் அந்த வெள்ள ஜிப்பால் தான் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து அதை என்ன பண்ணிட்டாங்க, அந்த சிங்கிள் ரிலீஸ் போது எல்லா இடத்துலையும் ஒட்டிருந்தாங்க, அந்த பிரிப்பா வீட்டு வாசல்லையும்
அவர் போற டெய்லி போற பிரசாத் ஸ்டுடியோ வாசல்லையும் ஓட்டிட்டாங்க. பெரிய போஸ் வேற, அதுல நான் இப்ப தலா உட்காந்து இருக்க போஸ். அவர் அதை பார்த்துட்டாரு. அப்புறம் வந்து என்னாச்சு, சும்மா யூனை பார்க்கலான்னு வீட்டுக்கு போயிருந்த போது கேட்டார், ஏன்டா எனக்கு என்ன பண்ற அப்படின்னு கேட்டார். இல்ல அப்படி இல்ல, ஒண்ணும் இல்ல, இல்லை ஏதோ ஜிப்பாவோட இதில் பார்த்தா கழுத்தில் ருதாச்சமாக இல்லை ஹார்மோனி போட்டு எந்த மியூசிக் டேரக்டராக இருக்கா அப்போ இந்த மாதிரி ஏன்டா என்ன கேள்வி பண்ணுறேன் இல்லை டேரக்டர் உங்களை மாதிரி டியூன் போட சொன்னார். நான் சொன்னேன் உங்கள் மாதிரி டியூன் போட முடியாது, உங்கள் மாதிரி ட்ரெஸ் ஒன்று போட்டுக்கா அப்படி ட்ரெஸ் போட்டு காமிச்சேன். அந்த மாதிரி இப்போ நடந்தது அப்போது. ஸோ ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு. ஸோ நான் சுட்டேன் அங்கேருந்து தான் சுடுவேன், வேறு மற்றபடி வேறு எங்கேயும் சுட மாட்டேன். யுவன் சங்கர் ராஜகிட்டேருந்து சுடுவேன், ஏன்னா ஃபேமிலி இல்லை. ஸோ தேங்க்யூ யுவன், தேங்க்ஸ் சென்னை 28 டீம், எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் நைட்டு பார்ட்டியில் சந்திப்போம். தேங்க்யூ எல்லாருக்கும், வணக்கம். ட்ரிபிள் வி ரெக்கார்ட்ஸுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ். அண்ட் வினோத், நீங்கள் மிச்ச படத்தோட ஆடியோ ரைட்ஸும் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து சோனி அப்புறம் மிச்சவங்க எல்லாருமே வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பெரிய ப்ரைஸுக்கு ஆஃபர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ விஷ் யூ த வெரி பெஸ்ட். அண்ட் விஜய் வசந்த் சார், உங்களுக்கு த வெரி பெஸ்ட். அண்ட் த ஹோல் டீம் எல்லாருக்குமே பெஸ்ட்டு. ஐ விஷ் தம் த வெரி பெஸ்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் யூ. பிரேமுக்கு வந்து மியூசிக் வரும் கண்டிப்பாக, ஏன்னா அது எங்கள் பிளட்லேயே இருக்குது அப்படின்னு நான் பெருமையாக சொல்லுவேன். எங்கிருந்து சுட வேணாம், அது கை வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக டேடிக்கிட்டேருந்து தான் வரும், அது நேச்சுரல், ஏன்னா எங்கள் பிளட்டில் இருக்குது. பிகாஸ் வி டோன்ட் ஹாவ் இன்டென்ஷன்ஸ் டு வேணும்ன்ட்டே காப்பி அடிக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் கிடையாது. அது வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து தான் வரும், ஏன்னா எங்கள் பிளட்டில் அது ஊர்ன ஒரு விஷயம். எங்கள் பசங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஜென்ரேஷன்ஸ் ஜென்ரேஷன்ஸ் தான் இது கேரி அவுட் ஆகும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ பிரேம்ஜி நல்ல மியூசிக் போடுவான் எனக்கு தெரியும், ஏன்னா இப்போது நிறையா சாங்ஸ் என்னோடய ஃபேவரட் அரியா த வயசு புரியா, அதில் வந்து தேர்ட் பிஜிஎம்மில் ஒரு ஃப்ளூட் பிட் ஒன்று வரும், தரா பாரா பர 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 பரா, அது வந்து பிரேம்ஜி தான் பண்ணா. அப்புறம் லாட் ஆஃப் சாங்ஸ், நிறையா சாங்ஸ் சொல்லலாம், அப்படி போயிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹி ஹாஸ் மியூசிக் இன் ஹிம், பட் ஐ வாண்ட் ஹிம் டு டூ மோர் மியூசிக் தென் ஆக்டிங். பட் ஏன் பிஸியாக ஆக்ட் பண்ணிகிட்ருக்கா? பட் ஐ அவன் வந்து என்கிட்ட சொன்னான் இந்த மாதிரி நிறைய ஆக்டிங் சான்ஸ் தான் வருது அப்படின்னா, சொன்னேன் எது வருதோ அதை ஃபஸ்ட்டு கீப் கோயிங் அட் இட், ஐ திங்க். பட் ஹி ஹாஸ் மியூசிக் இன் ஹிம், ஐ நோ தேட் ஃபார் ஷுவர். அண்ட் ஐ விஷ் த வெரி பெஸ்ட். அண்ட் லிரிசிஸ்ட் யுகபாரதி சாருக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ், த ஹோல் டீம் அவங்க எல்லாருக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. அம்மாவுக்கு எவ்வளோ தேரும்? 5000 சீட் வருங்க. தொகுதிக்கு 10 கோடினா ரெண்டு எலெக்ஷனுக்கு நம்மளே தனியாக நின்று ஜெயிச்சிடலாம் போல இருக்கு. இந்த ஒகேஷன் ரொம்ப ஒரு ஹாப்பியானது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் அப்பா இதுதான் ஃபர்ஸ்ட் ஆடியோ ரிலீஸ், என்னோட ஃபர்ஸ்ட் ஆடியோ ரிலீஸ்க்கு வராங்க. முதல் ரெண்டு படத்துக்கு வர முடியல, அதுவே ஒரு பயங்கர ஹாப்பி. அதே மாதிரி இன்னொரு ஹாப்பினஸ், நாங்கள் ஃபர்ஸ்ட் மியூசிக் ஆல்பம் பண்ணும் போது ரிலீஸ் பண்ணது யுவன் சார் தான், யுவன் சார் அப்பாவும் சேர்ந்தா ரிலீஸ் பண்ணேன். ஸோ அதுவும் இன்னொரு ஹாப்பி. படம் அச்சமின்றி பற்றி சொல்லணுன்னா, இது ஒரு சோஷியல் மெசேஜ், ஆனால் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை, இது ஒரு யோசிக்க வைக்கிறதுக்கு. எவ்வளோ நம்மளுக்கு தெரிஞ்ச கஷ்டங்களை வந்து நம்ம கேட்டுக்கிறோமே தவிர அதுக்கு ரியாக்ஷன் பண்ணுறது கிடையாது. ஒரு ஒரு டிபேட் அப்படின்னு எதாவது வச்சிங்கன்னா அதில் தான் வந்து நிறைய விஷயம் தெரிய வரும். இப்போ நம்ம பேசுகிறோம், நம்ம திட்டிக்கிறோம், காசு 4000 ரூபாய்க்கு மேலே எடுக்க முடியல, ஆனால் அதை ஏன்னு வந்து டிபேட் பண்ணால் நம்மளுக்கு புரிய வரும். அதை மாதிரி தான் இந்த படமும். நீங்கள் பார்த்து இந்த படத்தோட கருத்து கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஒரு இது வந்து கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸும் ஒரு ஏதாவது ஒரு டைமில் இதை அனுபவிச்சிருப்பாங்க. ஸோ அந்த இது சொன்ன உடனே தான் ராஜபாண்டி சார் சொன்னோன்னே, சார் இது கண்டிப்பாக பசங்க இந்த ஸ்கூலில் இருக்கிற பசங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு அந்த பேரண்ட்ஸுக்கு தெரியும் சார் அந்த ஃபீல், இது அப்படியே கண்டுபிடிக்கும். ஒரு நாட் தான் சொன்னார், நான் சொன்ன என்னமோ நடத்துக்கும் அதே மாதிரி தான், 10 மினிட்ஸ் 10 நிமிஷம் இதுதான் இதுதான் ஜீன்ட்டு. ஸோ
அந்த ட்ரெண்டு மாதிரி தான் அச்சமின்றியும். இதில் நடித்த எல்லாருமே வாஸ் ஹேண்ட்பிக் பை ராஜபாண்டி சார். ஏன்னா வந்து இப்போ சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் பட்ஜெட்டை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து டேஸை கட் பண்ணணும், ஆர்டிஸ்ட் பிடிக்கணும். ஸோ வந்து சார் வந்து முடிவு பண்ணது எப்படின்னா, 5 நாள் 6 நாள் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி இறங்கணும். ஸோ விஜயை தவிர மற்ற எல்லாருமே கோஆர்டினேட் பண்ணாங்க. ஆமாம், இவன் மட்டும்தான் பண்ணலை. ஸோ இட் வாஸ் ஹாப்பி டைம், ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் எடுக்க. வேறு என்ன சொல்கிறது, இங்கே வந்திருக்கோம் எல்லாருக்கும் தேங்க்ஸ். வெங்கட் பிரபுண்ணா ரொம்ப தேங்க்ஸ். பேசிக்லி ஃபேமிலி, எல்லாருமே ஃபேமிலி தான். இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஃபஸ்ட்டு டே வந்தது, ஃபஸ்ட்டு ஷூட் பார்த்ததே சென்னை 28 ஷூட் தான். இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே கூட்டு வந்தது வெங்கட் பிரபு அண்ணன் தான். விஜய் இன்ட்ரடியூஸ் பண்ணது வெங்கட் பிரபு அண்ணன் தான். என்னையும் ஒரு சீனில் இன்ட்ரடியூஸ் பண்ணது வெங்கட் பிரபு அண்ணன் தான். அதே மாதிரி பிரேம்ஜி, குட் ஃப்ரெண்ட். நான் ஃபஸ்ட் ஆல்பம் பண்ணும் போது 2000 இது ஒரு 9 இயர்ஸ் பேக், இதே டைம் இந்த டைமில் ஆல்பம் பண்ணோம். அப்போது என்ன சிச்சுவேஷன்லாம் கிடையாது, சார் எனக்கு ஒரு பாட்டு வேணும், அப்படியே சார் ஸ்டுடியோக்கு வந்துருங்க பண்ணிடலாம் அப்படின்னாரு. விடிய விடிய மியூசிக் போட்டார், அடுத்த நாள் டியூன் ரெடி, அதை ரெக்கார்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ இது பேசிக்காக ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி தான். ஐம் ஸோ ஹாப்பி, தேங்க்யூ வெரி மச். படம் பாருங்கள், நன்றி.